புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒரு விஷயத்தோட மதிப்பு அதை நம்ம இழக்கும் போதுதான் புரியும்னு சொல்லுவாங்க. இது ஆரோக்கியத்துக்கும் பொருந்துங்க. ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாம ஓடி ஓடி உழைச்சு பணத்தை சம்பாதிக்க ஓடுற பலரும் ஆரோக்கியத்தை இழந்ததுக்கு அப்புறமா அந்த சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கூட செலவு பண்ணியாச்சு, இழந்த ஆரோக்கியத்தை எப்படியாவது மீட்டணும்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத ஆரோக்கியத்தை மீட்க நினைக்கிற உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தீர்வு தர ஒரு ஷோ தான் நம்ம டாக்டர் ஆன் கால். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆன் காலில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்குமே சிறந்த தீர்வுகளை சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்போ டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டெய்லியுமே எங்களுக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிறுநீரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சுக்களை எப்படி வந்து வெளியேற்றலாம்? இப்போது டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுக்களை எப்படி வெளியேற்றலாம் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அதாவது இந்த கழிவு நீக்க சிகிச்சை, நஞ்சு முறிவு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கக்கூடியது நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறையில். வேறு எந்த மருத்துவ முறைகளும் இந்த அளவுக்கு சிறப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா அந்த கழிவுகளோட, அந்த நஞ்சுகளோட தேக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய். அதை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கழிவு நீக்கத்தில் வந்து நம்ம ஸ்கின்னாலும் சரி, நம்ம கல்லீரல், நுரை, சிறுநீரகம், இப்படி எல்லாமே வந்து பங்கேற்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல், அதற்கடுத்து சிறுநீரகம். பட் இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்னா, கல்லீரல் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவேன் நல்லவன், ரொம்ப முடியாத ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாத நிலைக்கும் போகும். எது? அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஆனால் சிறுநீரகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையான குணம் அதற்கு கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நம்ம சிறுநீரகத்தில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கு, இருந்தாலும் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொழுதும் அதை புதுப்பிக்கவே முடியாது. ஸோ இருக்கிற இதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்நாளை வந்து கழிக்க வேண்டியிருக்கோம், இல்லை வேறு சிறுநீரகம் மாற்று கொண்டு போக வேண்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் வந்து செயலிழப்புக்கு காரணம், சிறுநீரகம் வந்து பழுது போகிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரே நாளில் வந்து ஒரே நைட்டில் வந்து நடக்கிறது கிடையாது, ஒரு குறுகிய காலத்தில் நடக்கிறது கிடையாது. நெடுங்காலமாக நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், அறியாமையால் நம்மை சுற்றி நிகழக்கூடியவைகள், இதுதான் வந்து இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு காரணம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு என்னோட சிறுநீரகம் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம் வந்து செயலிழப்பதை வந்து தவிர்த்திடலாம். யூஸ்வலாக வந்து என்னென்னா நம்ம சிறுநீரகத்தோட பயன் என்ன அப்படின்னா, நம்ம உடலிலிருந்து யூரியா, அமோனியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து உடலிலிருந்து ரத்தத்திலிருந்து வெளியே தள்ளப்படணும், கழிவுகளாக வெளியே தள்ளப்படணும்னா அதற்கு சிறுநீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சிறுநீரகத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான கழிவுகள் வந்து வெளியே தள்ள முடியாது. இந்த மாதிரியான கழிவுகள் வெளியே தள்ள முடியாமல் உள்ளே தேங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிடையாது, இந்த மருந்துகள் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ரீனல் ஃபெயிலியர்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க நான் வந்து எந்த மருந்தும் சாப்பிடலையே, நான் ஒன்றும் தப்பான உணவு முறை எடுத்துக்கலையே அப்படின்னு, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாய்சன் இருக்குது. ஸோ மெட்டல் பாய்சன்னு நம்ம நினச்ச உடனே பொதுவாக பொது மருத்துவர்கள் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் சித்தா மெடிசன்ஸ் எழுதிங்களா அதனால தான் உங்களுக்கு மெட்டல் பாய்சன் வந்து ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் ஆனாலும் சரி, நம்ம தண்ணீர் ஆனாலும் சரி, ஈவன் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது பார்த்திங்களா, இதில் நிறைய விஷயத்தில் மெட்டல் பாய்சன்ஸ் வந்து இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுலே அதிகமாக வந்து சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யக்கூடிய மெட்டல்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்மியம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி. இந்த கேட்மியம்லாம் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கேட்மியம் மெட்டல் நிறையா வந்துருக்கும். அதே மாதிரி சோயா ப்ராடக்ட், நான் உடனே சொல்லுவாங்க நான் சோயா சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. இன்றைக்கி நிறைய எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது மாதிரி சோயா சங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த இளம் சின்ன குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணுற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால் பவுடர்ஸ்லாம் வரும். நம்ம நினைக்கிறோம் அந்த பால் பவுடரில் என்ன இருக்குன்னா, அதில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சோயா ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த மாதிரி இது இந்த சோயாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேட்மியம் ஹெவி மெட்டல்ஸை கொண்டு வரும். அது மாதிரி மீன்கள், மெர்குரி பாய்சன்னு சொல்லுவாங்க மீன்களில் வந்து பெரிய பெரிய மீன்கள். ஏன்னா நம்மளாம் சின்ன சின்ன மீன் சாப்பிட மாட்டோம், செதில் இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும், எலும்பு இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை மெர்குரி கண்டென்ட் இருக்கும், காஸ்ட்லியுமாகவும் வாங்கி நம்ம மெர்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய மீன்களை வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது என்ன அப்படின்னா அதுவும் சிறுநீரக செயலிழப்பை வந்து உண்டு பண்ணும். ஸோ நிறைய விஷயம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயம். ஈவன் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ்,
ஸ்டீராய்டுனா நான் எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டும் இருக்குது, எண்டோஜினஸாகவும் சில ஸ்டீராய்டு உற்பத்தி பண்ணுது, ஹார்மோன்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கல்லீரலால், கல்லீரல் பழுதுபட்டாலும் சிறுநீரகத்துக்கு பிரச்சனை உண்டாகும், அந்த கழிவுகளை நீக்க முடியாமல் பிரச்சனைகள் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பிசிபி, நம்ம எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் அருந்தக்கூடிய நீர், இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து நெஃப்ரோடாக்சிக்காக தான் இருக்குது. ஸோ நெஃப்ரோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு சில விஷயம் வந்து இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அஞ்சு விஷயம் முக்கியமான விஷயம். இது இல்லாமல் உணவு முறையில் ஒரு வகையான உப்புகளை வந்து எடுக்கிறது. முதல் விஷயம், நம்ம வீட்டில் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது இரத்தத்தில் இருந்து அந்த சிறுநீரகத்தின் வழியாக யூரியாவை வந்து வெளியேற்றுவதில் பூண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வாரத்தில் மூன்று முறையாவது பூண்டை லைட்டாக வறுத்து நம்ம இரவு நேரத்தில் எடுத்துக்கிறது, அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் சிறுநீரகத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா. ஸோ மல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மல்லி இலை வந்து ஹெவி மெட்டல்ஸை வந்து வெளித்தள்ளக்கூடிய தன்மை உடையது. ஸோ இந்த மல்லியை அதுக்காக நம்ம துவையலோ வதக்கியோ அப்படி கிடையாது, மல்லியை நல்லா சுத்தப்படுத்திட்டு பச்சையாக ஜூஸாக வந்து நம்ம குடிக்கிறோம். ஸோ காலை வெறும் வயிற்றில் வந்து குடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம குடித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த யூரின்ல இருக்கு, அதாவது நம்ம உடலில் இருக்க இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் தண்ணீர் விட்டால், நம்ம நிறையா வந்து வெளியே கேள்விப்பட்டிருப்போம், யாருக்கெல்லாம் யூரின்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருக்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க உடம்புலையும் அந்த கழிவுகள் இருக்குது, சிறுநீரகம் அதோட கழிவுகளை தேக்கி வச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா தண்ணீர் விட்டான். ஸோ தண்ணீர் விட்டான் எப்படி எடுக்கணும், தண்ணீர் விட்டான் நெய் இருக்குது, தண்ணீர் விட்டான் பவுடர் இருக்குது, தண்ணீர் விட்டான் லேகியம் இருக்கும், அதை மருத்துவர்களிடம் முறையாக கேட்டு வந்து எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் நிறைய இன்றைக்கி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது காலிஃப்ளவரை வேறு மோடில் எடுக்கிறாங்க. முட்டைக்கோசியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எடுக்காமல் முட்டைக்கோசு ஜூஸ், காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பொடிதாக இது பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு லைட்டாக வந்து மசால் போட்டு அந்த மாதிரி வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப அது ரொம்ப உடலுக்கு வந்து நன்மை பயக்கும். அடுத்து க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் தான் மற்ற டீ குடிக்கிறேனே, நான் ஏன் க்ரீன் டீ குடிக்கிறேன்னா, க்ரீன் டீ பச்சை நிறமாக இருக்கிறதுனால அது க்ரீன் டீ கிடையாது. ஸோ அதில் இருக்க ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படியே தக்க வைக்கப்படுது. ஏன்னா மற்றது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப அதில் ஆக்சிடைஸ் ஆகி போயிடுது, இந்த சத்துக்கள் அப்படியே இருக்கனால உள்ளே தக்க வைக்கப்படுது. ஸோ தக்க வைக்கப்படும் பொழுது நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நமக்கு கிடைக்குது, அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் உடலில் இருக்க கழிவுகளை வந்து நீக்க பயன்படுது. இதெல்லாம் இந்த அஞ்சு விஷயத்தையும் கண்டிப்பாக உணவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில் முன்னாடி ரீனல் ஃபெயிலியர் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, எங்கள் அப்பாவுக்கு வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி இருந்தது, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா பாலிசிஸ்டிக் கிட்னிலாம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க இந்த ஐந்து உணவையும் ரொம்ப முக்கியமாக எடுக்கணும். அடுத்து மருத்துவர்கள் குறிப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி சிறுநீரகம் பழுது இல்லைனா உப்பு அதிகமாக இருந்தால் சொல்கிறது, நீங்கள் சோடியமாக கம்மி பண்ணுங்க. ஆனால் தவிர விடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியமாக அதிகமாக எடுங்க அப்படின்னு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து ஒரு 2.36 எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொட்டாசியம் எவ்வளோ எடுக்கிறோம்னா அதில் பாதி தான் எடுக்கிறோம். பட் அப்படி எடுக்காமல் பொட்டாசியம் ஜாஸ்தியாக எடுக்கணும். இப்போ பொட்டாசியம் ஜாஸ்தியாக எடுக்கணும்னா என்ன டாக்டர் பண்ணணும், நான் பொட்டாசியம் உப்பு வாங்கி சாப்பிடுமானா, அப்படி கிடையவே கிடையாது. பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குன்னா காய்கறிகளிலும் இலைத்தலைகளிலும் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உப்பு நமக்கு கொஞ்சம் தேவை ஏற்படுதோ அங்கே அப்படிலாம் ரொம்ப கொஞ்சம் தூக்கலாக வேணாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், புதினா இருக்குது பார்த்தீங்களா, புதினாவை நம்ம ஈர நிழலையே வந்து காய வைத்து அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எங்கே நம்ம உப்புக்கள் தேவையோ அங்கே யூஸ் பண்ணணும், காய்கறிகள் எடுக்கணும். ஸோ நம்ம பொட்டாசியமாக அதிகமாக எடுத்தோம்னாலே இந்த சிறுநீரகத்தோட அந்த சோடியம் அதிகமாகிறனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே நீர்மூழ்கி கஷாயம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுப்பதால் என்ன தவறு ஏற்படும்னா, சோடியமும் வாஷ் அவுட் ஆகும். சோடியம் வாஷ் அவுட் ஆகி வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு ரொம்ப டயர்ட்னஸாக கொண்டு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அன்கான்ஷியஸாக ஆகக்கூடிய நிலைமை வரும். ஸோ அது தவறான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா பொட்டாசியத்தை வந்து அதிகமாக எடுக்கணும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து உணவு முறைகளும் அதனுடன் சேர்த்து இந்த உப்பையும் சீராக வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்னியை வந்து நம்ம பழுதுபடாமல் பாதுகாத்துக்கலாம். கிரியாட்டினை மட்டும் வைத்து நம்ம கிட்னி பழுதுபாயிடுச்சான்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. நான் ஒரு யூரின் வந்து ஜாஸ்தியாக போகுது, யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்குது, நுரை அதிகமாக இருக்குது, பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா ஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறத பார்க்கணும், க்ளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு பார்க்கணும். அது 90 மேலே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, 90 கீழே இருந்ததுன்னா நம்ம ஒரு கரெக்டான ஸ்டெப்ஸை எடுத்துக்கணும்.
அப்படி நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னியை வந்து பாதுகாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எப்படி வெளியேற்றணும்னு பேசிகிட்டு இருக்கோம். எந்தெந்த உணவுகள் நம்ம உடம்புல வந்து டாக்ஸிக்கை ஏற்படுத்துது, எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், கவிதா பேசுகிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து. இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் வரும். உங்கள் வயது? 54. தொடர்ந்து பேசுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் கவிதா, சொல்லுங்கம்மா. எனக்கு காலையில் எழுந்த உடனே ரொம்ப சிறுநீர் ஸ்லோவாக போகுது மேடம். ஓகே. அதுக்கப்புறம் எழுந்து நடக்க வேலை பார்க்க எல்லாம் செஞ்சால் கொஞ்சம் அப்புறம் நல்லா வேகமாக போகுது. அப்புறம் திரும்பியும் நம்ம கொஞ்சம் உட்காந்துமே வேலை பார்த்துட்டோ இல்லை பகலில் படுத்துட்டு கொண்டாலும் எழுந்தாச்சா யூரின் போனால் ஸ்லோவாக போகுது. ஓகே. உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? காலையில் எழுந்திரிச்சோடனே டாய்லெட் போயிடுதா? காலையில எந்திரிச்சுனே டாய்லெட் போகுது பாத்தீங்களா? அப்ப நீங்க மலம் கழிக்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீர் முதலில் வருதா இல்ல மலம் முதலில் வருதா? சிறுநீர் வருது. ஓகே. அதுக்கடுத்து மாதவிடாய் எப்படி நின்னுச்சு? நின்னு எவ்வளவு காலம் ஆகுது? இன்னும் நிக்கல மேடம், வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம், 6 மாசத்துக்கு ஒரு டைம் அது வந்துட்டு இருக்குது. ஓகே, இன்னும் மாதவிடாய் நிக்கல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம். பெண்களுக்கு சிறுநீர் வந்து குறைவாக போகுது இல்ல ரொம்ப நேரமா போகுது அப்படின்னா காரணம் 2. ஒன்று, அதாவது ஃபர்ஸ்ட் நடுவில் அந்த பிளாடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மழக்குடல் வந்து இருக்கும். ஸோ மழக்குடல்ல வந்து மலம் வந்து உங்களுக்கு அந்த காலை நேரத்துல ரொம்ப கீழே வந்து இறங்கி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அது அழுத்தம் ஏற்படுறப்ப அந்த பிளாடரோட அந்த கழுத்தில் வந்து ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் யூரின் வந்து ஸ்லோவாக போகும், கொஞ்சமாக போகும். ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் மலம் வந்து கழியும். மலம் முதலில் வெளிவரக்கூடாது, சிறுநீர் தான் முதல்ல வெளிவரணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் உங்களுக்கு மாதவிடாய் முடியலை, 54 வயது ஆகுது அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்கியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தூங்கி எழுந்திரிக்கிறப்ப கொஞ்சம் அந்த டாக்ஸின்ஸ் இதெல்லாம் உடம்புல இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த கர்ப்பப்பை வீங்கி இருக்கிறது, அதுவும் இந்த பிளாடரோட அந்த வாயை வந்து நெரிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு யூரின் குறைஞ்சு வரும். அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் வீக்கம் குறையும். நான் ரொம்பலாம் சொல்லலை, கொஞ்சம் தளர்வு ஏற்படுறப்ப, நடக்க நடக்கிறப்ப தளர்வுகள் ஏற்படுறப்ப அது கொஞ்சம் நார்மலாக போகும். திருப்பி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறப்ப திருப்பி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதுதானே தவிர வேற பயப்படுற மாதிரி விஷயம் எதுவும் கிடையாது. ஆனால் யூரின்ல பாருங்க, ஒரு தடவை ஃபாஸ்டிங்ல எடுத்து பாருங்க, யூரின்ல உங்களுக்கு ப்ரோட்டீன் ஏதாவது ட்ரேஸா இருக்கா இல்லை வேற பசல்ஸ் எபிதீலியல் செல்ஸா இருக்கான்னு ஃபாஸ்டிங்லேயும் ஒரு தடவை பாருங்க, மதிய வேளையிலையும் பாருங்க. ஸோ ஃபாஸ்டிங்ல வெறும் ட்ரேஸ் இருக்குதுன்னா 54 வயதுக்கு ஓகே. ஆனால் ஃபாஸ்டிங்ல ப்ரோட்டீன் பிளஸ் இருக்குது, எபிதீலியல் செல்ஸ் பசல்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா மருத்துவரை அணுகி முறையா சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லதுமா. நன்றி. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். சிவரா மேடம், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு கோச்சு கேக்குறேன். உங்க வயது? எனக்கு வயது 35 ஆகுது. தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. மேடம், இது நான் 2.5 வருஷமா ட்ரிங்க் சாப்பிடுறேன். சரிங்க சார். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கிடையாது. எனக்கு இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்றாங்க. ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இருக்கிறேன். அப்போ கூட அது ட்ரீட்மெண்ட் மாத்திரை எவ்வளவு நாளைக்கு தான் சாப்பிடுறது, அப்போ கூட அந்த கேஸ் நிக்க மாட்டேங்குது. மது பழக்கத்தை விட்டுட்டீங்களா? விட்டாச்சு மேடம். விட்டுட்டு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நான் 1 வருஷமும் மாத்திரை சாப்பிட்டு. அப்ப நீங்க இப்ப வயிறு ஆறதுக்காக போட்டு பாக்கல? எண்டோஸ்கோபி எல்லாம் போட்டு பார்த்தேன் மேடம். அது வந்து என்ன பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து நொர நொறையா வர்ற மாதிரி ரணமா இருக்கு மேம். நம்மளுக்கு நகத்துல செவன் இருக்குமா, அந்த மாதிரி செவன் இருக்குது. ஓகே. அதே மாதிரி உள்ள இருந்து அப்படியே நொற அப்படியே எச்ச நொற எப்படி வருமா அந்த மாதிரி வருது மேடம். என்ன பிரச்சனை ஆகும்? முதல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கல்லீரல் வந்து பாதிக்கப்படும்.
ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கல்லீரல் பாதிக்கப்படுறப்ப அதற்குரிய அந்த என்சைம்ஸ் நொதிகள்லாம் பாதிக்கப்படுறப்ப கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த பான்க்ரியாஸோட என்சைம்ஸும் அதுவும் பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறப்ப என்னங்கன்னா உணவு அப்படிங்கிறது வந்து சரியாக செரிக்காமல் இருக்கும். இன்னொன்று கண்டிப்பாக ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வயிற்றுப்பகுதியில் உள்ள அந்த மியூக்கஸை வந்து புண்கள் வந்து போன்றவை ஏற்படுத்தும். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, எனக்கு நுர மாதிரி வருது அப்படின்ற. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூசஸ் ஆசிட்ஸ் அதுதான். ஸோ எண்டோஸ்கோப் போடுறப்ப அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் செவச்செவன் இருக்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் எரித்திமா புண்கள். எப்படி நம்ம இங்கே அடித்தா நமக்கு வந்து வீங்குமோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இவருக்கு இவர் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா புண்களை ஆறுறது அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஆனால் நடப்பது அது கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு கைகளில் வந்து ஒரு புண், ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு பேனா வச்சோ ஏதோ ஒன்று கீறி புண்கள் விழுகுது, அதில் வந்து பசுவிற்கு ரத்தம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புண்களை ஆற்றணும்னா என்ன பண்ணுறோம், அது மேலேயே அப்படியே மருந்து வச்சு கட்டி, அது மேலேயே மருந்து வச்சு கட்டினோன்னா அது சரியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதில் ஏற்பட தான் செய்யும். இல்லை இது நமக்கு இந்த புண்ணான எனக்கு வலி இருக்குது, எனக்கு அந்த வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஸ் கியூப்ஸை வச்சுனா அது சரியான முறையா, அது கிடையவே கிடையாது. ஸோ இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், நவீன சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த எரிச்சலை நம்ம உணர செய்ய விடாமல் இல்லை அந்த ஆசிடோட செக்ரீஷனை வந்து குறைக்க வேணும். ஆனால் ஆசிட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த செக்ரீஷன்ஸே நம்ம குறைச்சிட்டோம்னா அடுத்து ஒரு உணவு வந்ததுன்னா எப்படி செரிமானமாகும், அப்போ அது நடக்காது. அப்போ என்ன அப்படின்னா அவங்க அந்த மருந்து போட்ட உடனே அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இல்லாமல் எந்த ஒரு உணர்வும் இல்லாத நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர புண்கள் ஒரு பொழுதும் ஆறவே ஆறாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுடைய மலக்குடலை வந்து உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து சுத்தி பண்ணணும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். கழிவு நீக்க சிகிச்சை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதற்கடுத்து அந்த புண்கள்னா என்ன, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சளிச்சவ்வு, அந்த சளிச்சவ்வு திரும்பி வளரும் வகையில் வந்து பண்ணணும். ஸோ அதற்கு இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் அது உடனே நம்ம போ மருந்து சாப்பிட்டோன்னே இன்றைக்கி மருந்து சாப்பிட்டு நாளைக்கு வளர வந்து வராது. ஸோ அங்கேயும் அதற்கும் தேவையான செல்கள் இருக்கும். ஸோ அந்த அந்த புண்கள் மாதிரி இருக்கிறது ஆற ஆரம்பிக்கிறோம், அந்த ஆறும் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறையை பசிச்சு எடுக்கணும் சகோதரர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நம்ம பலரும் ஒற்றுக்கொள்ளாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி எனக்கு பசிக்குதுன்னு உணர்ந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி புண்கள் போன்றவை இருக்கிறவங்களுக்கு பசிங்கிறது சீராகவே இருக்காது. நம்ம என்ன செய்யறது, அதையும் மீறி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தாட் வந்து இருக்கு, வயிற்றுல புண்ணு வந்துடும், சாப்பிடு, வேலை வேலைக்கு சாப்பிடு, வேலை வேலைக்கு சாப்பிடு அப்படின்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி அவங்க உடல் உழைப்பு அவங்க தேவை அதை பொறுத்து தான் அவங்க வந்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டால் தான் அதற்குரிய டைம் கிடும். உணவு போகிறப்ப அந்த அமிலம் வரும், அது செரிமானமாகும். அதை மீறி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எதுவும் ஆகாது. ஸோ புண்கள் ஆறவே ஆகாது. சரி, நீங்கள் கேட்ட மாதிரி புண்கள் ஆறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உணவில் காரம் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அந்த காரம்னு சொல்லக்கூடியது பச்சை மிளகாய் போன்ற மிளகாய்த்தூள் போன்ற விஷயம். ஆனால் மிளகு அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். எதற்கு அப்படின்னா அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. இது மாதிரி காலையில் நீராகாரம் போன்ற விஷயங்களை வந்து எடுங்க. ஸோ நீராகாரம் எடுக்கும் பொழுது அதில் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கடைகளில் விற்பதை வாங்கி குடிக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மோர், வீட்டில் இருக்கக்கூடிய நீராகாரம், அதை எடுத்தாலே நம்ம உடலுக்கு தேவையான நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கல்லீரலை வந்து நல்லா வந்து வேலை செய்யக்கூடிய உணவு முறைகளை வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து நார்மலாகவே கீழாநெல்லி இருக்குது பார்த்தீங்களா, கீழாநெல்லி கரிசலாங்கன்னு இது ரெண்டையும் அரைச்சி மோரில் வந்து கலந்து ஆட்டுப்பால் கிடைச்சதுன்னா ஆட்டுப்பாலில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மோரில் ஒரு 7 to 10 days வந்து தொடர்ந்து எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து உணவு முறையை சீராக எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் திரிபுலா கஷாயம் போன்றவையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கழிவுகள் வெளியேறும், புண்களும் உங்களுக்கு ஆறும். இதற்கெல்லாம் பொறுமை ரொம்ப முக்கிய விஷயம், முக்கியமான விஷயம். இன்னும் நார்மலாக இந்த அல்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ஹைப்பராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அமிலம் அதிகமாக சுரக்கும். ஸோ நிதானமாக இருங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். தூக்கத்தை வந்து சீராக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 100% கண்டிப்பாக உங்கள் புண்கள் ஆறும், சீராயிடும் உடம்பு. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தொடர்ந்து பேசுங்கம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சுஜாதாமா, சொல்லுங்கம்மா. உங்க ஹலோ தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். மேடம் எனக்கு வீசிங் இருக்கு. ஓகே. வீசிங் இருக்கு, தும்மல் இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. எவ்வளவு காலமா இருக்கு?
அது ஒரு 10-17 வருஷமா இருக்குதுமா. சரி ஓகேமா. அது வெயில் சீசன்ல கொஞ்சம் அதிகமா இருக்காது, அதுக்கப்புறம் ரொம்ப பனி சீசன்ல வந்தா ஆஸ்துமா முடக்குவாதம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, அப்பா அம்மாக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. உங்க தாய் தந்தை வீட்டு சைடு யாருக்குமே இருந்தது கிடையாது? சரி ஓகே. மாதவிடாய் சீரா இருக்கா? அதெல்லாம் ரெகுலரா தான் இருக்கா, பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா ஆயிரும். ஓகே. தைராய்டு டெஸ்ட் இப்ப போன மாசம் எடுத்தேன். தொண்டெல்லாம் ஒரே வலியா இருந்தது, ஆனா இல்லன்றாங்க, சுகரும் இல்லன்றாங்க. டிஎஸ்எச் எவ்வளவு இருந்தது? என்ன மேடம், டிஎஸ்எச் லெவல் எவ்வளவு இருந்தது? 30 போட்டிருக்காங்க. 30. 47 வயது ஆகுது உங்களுக்கு? ஆமா மேடம், நார்மல் தான் சொல்றாங்க. ஓகே, கண்டிப்பா இந்த வயதுல இது நார்மல் தான். வேற மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஆசன வாயில வந்து இந்த மூலம் மாதிரி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடியது ஹெமராய்டு மூலம் தான். ஆசிரமாயில நிறைய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். இந்த இரத்த நாளங்கள் எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலம் வந்து இறங்கி வரக்கூடிய அந்த பாதை வந்து யூஸ்வலாக வந்து சூடாக இருக்கக்கூடாது, அந்த குளிர்ச்சித்தன்மை இருக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய மலம் வந்து அங்கே வறட்சி ஆயிடக்கூடாது, அது நல்ல லகுவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது இருக்கு. ஆனால் சில காரணங்களால, ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம உடல் வந்து அதிகமாக உஷ்ணமாகலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தைராய்டு இருப்பவர்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் 47 வயதில் 3 இருக்குது அப்படிங்கிறப்ப அது நார்மலான விஷயம். ஸோ அது ரீசன் இல்லை. அதையும் தாண்டி மூளைச்சூட அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப உங்கள் உணவில் வந்து பச்சை மிளகாய் இல்லை காரம் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மூளைச்சூடு அதிகம் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து என்னதுன்னா, எப்படி கால்களில் நமக்கு வெரிக்கோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, ஸோ அது எப்படி புடைத்து கொள்ளுமோ அதே மாதிரி அந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து புடைத்து கொள்ளும். ஸோ இந்த மலம் வரும்பொழுது அது வறட்சி ஏற்படும். அந்த வறட்சியான மலம் வந்து அந்த உள்ள அந்த மலக்குடல் அந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து சளிச்சவ்வு மாதிரி இருக்கும், அங்கே இரத்த நாளங்கள் இருக்கும். இது உரசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் வரும். இது உள்ளே இருக்கக்கூடியது, அது இன்டர்னல் ஹெமராய்டுன்னு சொல்லுவோம். இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசன வாயை சுற்றி வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுவும் பொழுது ஒரு சின்ன மொட்டுக்கள் மாதிரி தென்படும். என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் புடைத்து அந்த இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து உப்பி வந்து காணப்படும். எப்படி கால்களில் நமக்கு இருக்கோ அதே மாதிரி உப்பி சின்ன மொட்டுகள் மாதிரி காணப்படும். பட் இதற்கு இது வந்து தனிப்பட்ட விஷயம் கிடையாது, உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கும் பொழுது தான் அது இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எதுவானாலும் இப்போ உங்களுக்கு ரீசன் நமக்கு என்னன்னு தெரியல, அதை நம்ம குறைக்கும் வகையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, உணவில் வந்து மோர் போன்ற விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூளைச்சூடு குறையும். அதே மாதிரி பிடி கருணை இருக்குது பார்த்தீங்களா, பிடி கருணையை வந்து மசியல் செய்து நீங்கள் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய எந்த காய்கறிகளையும் எடுக்கக்கூடாது. தேரையர் அவர்கள் கூறியபடி, சித்தர் கூறியபடி என்ன அப்படின்னா, கந்தத்தில் கருணையன்றி புசியோம் அப்படின்னு, அது உங்களுக்கு பொருந்தும். ஸோ கருணை கிழங்கு மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க, மற்ற எந்த கிழங்குகளும் சாப்பிடாதீங்க. அது கூட மசியல் மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த மசியல் மாதிரி தினமும் மதியம் உணவில் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும். பட் அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து தும்மும் பொழுது எனக்கு வந்து சிறுநீர் வந்து கழிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே யூஸ்வலாக நம்ம தும்மும் பொழுது நம்ம நுரையீரல் மட்டும் இல்லை வயிற்று பேசிகளும் வந்து கொஞ்சம் அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த பிளாடரில் யூரின் இருக்கக்கூடியது, அந்த ரெசிடியல் யூரின்னு சொல்லுவாங்க,
ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து வெளித்தள்ளப்படணும். ஸோ அதற்கு காரணம் தும்மல் இங்கு கிடையாது, வயிற்று பிரச்சனை ஏதாவது இருக்கா, கர்ப்பப்பை வீங்கி இருக்கா, இல்லை அந்த அடிவயிற்று பகுதியில் பெல்விஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மலக்குடல் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நான் முன்னாடி ஒரு சகோதரருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், சகோதரிக்கு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி மலக்குடல் எண்டுலேயும் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த அழுத்தம் ஃபுல்லாக யூரின் வெளித்தள்ளப்படாது, ரெசிடியல் யூரின் இருக்கும். ஸோ அந்த விதத்தை வந்து பாருங்கள். அடுத்து இன்ஹேலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்ஹேலரே தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நல்ல பிராணாயாம பயிற்சி அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இன்ஹேலர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராங்கோ டயலைட் மட்டும்தான் பண்ணிவிடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் கழிவுகள் உள்ளே அந்த குழல் குழலாக இருக்கும், அதில் சளிச்சவ்வு மாதிரி இருக்கும், அதை அடைத்து இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லாமல் இருக்குன்னா வேலை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தூசுகள் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராங்கியல் ஆஸ்துமாங்கிறத விட COPDன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயமும் அதிகமாக இருக்கும். சைனசைட்டிஸ் அட்லீஸ்ட் மேலே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு சைனசைட்டிஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வெளித்தள்ளும் வகையில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேசல் வாஷ்லாம் இந்துப்பு போட்டு நேசல் வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேலே கொஞ்சம் ஃப்ரீயாகும், தும்மல் குறைய ஆரம்பிக்கும். உணவு முறையை சீர்படுத்தணும், ரொம்ப அதிகமாக பால் சேர்ந்த உணவுகளை தவிர்த்துவிங்கன்னா எல்லாமே இதாக இருக்கும். ஸோ உங்கள் உடலில் பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா பித்தவாதம் வந்து அதிகமாக இருக்கு, அதை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே எல்லாம் சரியாயிடும். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அமராவதி மேடம். என்ன தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது? என் வயது 40 மேடம். தொடர்ந்து பேசுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ ஓகே, தேங்க்யூ. வணக்கம் அமராவதி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து எந்த பொருள் சாப்பிட்டாலுமே வாமிட்டிங் அதிகமா இருக்கு மேடம். செரிமானம் ஆகாம எது சாப்பிட்டாலுமே எனக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்கு மேடம். எவ்வளவு காலமா இந்த மாதிரி இருக்கு? ஒரு 1 இயரா இருக்கு மேடம். 1 இயரா இருக்கு. இதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்களா? பாத்தேன் மேடம். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி குடல் புண்ணா இருக்கும், காரம் சேர்த்துக்காதீங்க. மேல் வயிற்று பகுதியில வலது பக்கம் அதிகம் வலி இருக்கா, நடுப்பக்கம் அதிகம் வலி இருக்கா, இடது பக்கம் அதிகமா வலி இருக்கா? இடது பக்கம் தான் மேடம். எனக்கு அந்த விழா இருக்குல்ல, சைடு விழா இருக்குல்ல மேடம், இடது விழா பக்கம் தான் வலி இருக்கு. வலி இருக்கு மேடம். ஓகே, தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் ஓகே மேடம். அது எனக்கு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை மேடம், நல்லா தூக்கமும் நல்லா வருது மேடம். பேக் பெயின் அதிகமா இருக்கு மேடம், பின்னாடி முதுகு பக்கம் வந்து அதிகமா வலி இருக்கு மேடம். எங்க, நடு முதுகா, மேல் முதுகா, கீழ் முதுகா? நடு முதுகு மேடம். அதாவது இந்த உட்கார்ற இடம் இருக்குல்ல மேடம், உட்கார்ந்து நேரா நிமிந்து உட்கார முடியாம அந்த இடம் ரொம்ப, அந்த நடு சென்டர் மேடம் குழி மாதிரி இருக்கு மேடம். வேற எதற்காவது மருந்து எடுக்கிறீங்களா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், இது மட்டும் தான் மேடம். எனக்கு வாமிட்டிங் அதிகமா இருக்கு, எது சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேது. அம்மா அமராவதி, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உடம்பு எப்பொழுதும் தவறு செய்யாது, ஓகேவா? உங்களுக்கு ஏன் வாமிட் வருது அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் அங்க செரிக்க முடியாது, அதனால அதுதான் உடம்பு வந்து வெளித்தள்ளப்படுது, ஓகேவா? அதற்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஏன் உங்களுக்கு செரிமானம், நீங்க சொல்லும் மாதிரி அல்சரேஷன்லயும் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி செரிமானம் ஆகாம நம்ம வயிற்று பகுதிக்கும் அந்த உணவு குழாய்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை, ஒரு ஃப்ளாப் மாதிரி, ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு வாந்தி எடுக்கும் தன்மை வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதில் மட்டும்தான் வாந்தி சாப்பிட்டா வாந்தி வரும் அப்படிங்கிற தன்மை இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி இடது பக்கம் வலி இருக்குது, விலா பக்கம் வலி இருக்குது அப்படின்னா சிறுநீரக கற்கள், நான் சொல்கிறது பெரிய கற்கள் கிடையாது, ஒரு 1 சென்டிமீட்டரோ இல்லை 6 மில்லிமீட்டரோ கிடையாது, வெறும் மணல் கற்கள் மாதிரி இருந்தால் கூட சாப்பிட்ட உடனே வாந்தி எடுக்கும் தன்மை வந்து ஏற்படும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கற்கள் இருந்தாலோ இல்லை பித்தப்பை சுரப்பு அவ்வளவா இல்லை, இல்லை பைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்லஜ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தழும்பலாக வந்து நிற்கும் கொல கொலன்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வாந்தி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி அல்சரேஷனில் எரிச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் குமட்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் போட்ட உடனே உங்களுக்கு வாந்தி வருது, இடது விழா பக்கம் வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்குமா?
அதனால் நீங்கள் அதை பார்த்து அதை தக்க வகையில் வந்து சிகிச்சை எடுக்கிறதா ஒரு சிறந்த விஷயம். ஸோ மருத்துவர் அணுகி ஸ்கேனோ இல்லை வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்து எடுக்கணும். வயிறு புண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அதற்கு மட்டும் பல பேர் என்ன செய்வாங்க, மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் தான் வந்து உருவாயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நபர்கள் அநேக பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆன்டாசிட்ஸ் எடுக்க எடுக்க நார்மலாகவே அது வந்து ப்ரொமோட் பண்ணும், சிறுநீரக கல்கள் ஃபார்ம் பண்ணுறதை அதை ட்ரிகரிங் பண்ணிவிடும். ஸோ அதனால் என்னென்னா முறையான வகையில் சிகிச்சை எடுத்துட்டோன்னா உங்கள் வாந்தியும் குறையும். அந்த வாந்தி எதனால் ஏற்படுது அப்படிங்கக்கூடிய அந்த பேசிக் ரீசனும் வந்து சரியாயிடும்மா. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்மா என் பேர் முனியன், நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார், இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தான்மா. உங்கள் வயது? எனக்கு வயது வந்து 40 வயது ஆகும். தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா எனக்கு அதாவது நான் வந்து மத்தமேல இருந்து விழுந்து தண்டோட அடிபட்டுருச்சுங்க. ஓகே சார். அடிபட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சுமா. அடிபட்டு ஒரு உடனே ஆபரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுலதான் அம்மா இருக்கோம். ஓகே. அடிபட்டு எனக்கு மார்பு கீழே செயலந்துச்சு, எதுவும் உணர்ச்சி இல்லைங்க. ஓகே. ஆமாமா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூரின் இடையில வந்துட்டு யூரின் டியூப் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே. அதை வந்துட்டு இடையில நான் கொஞ்சம் அதை கழிச்சு இப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷம் விட்டு அதை கழிச்சுட்டேன் மேடம், தானாவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே. யூரின் தானா வந்து ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா யூரின் வர்ற நேரத்துல உங்களுக்கு உணர்வு இருக்கா? யூரின் வர்ற உணர்வு எடுத்துட்டு இருக்கீங்களா? வேற எதுவுமே எடுக்கலாமா, ஏன்னா அந்த இதுக்கு வந்து பிசியோதெரபி தான் சொல்லிட்டு விட்டாங்க, அதனால பிசியோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஆக்சுவலா சகோதரரே, உங்களுடைய உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் தான் ஏற்பட்டிருக்கு, சரியா? ஸோ விழுந்து நீங்க இது பண்ணப்ப அந்த முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ பண்ண உடனே என்னன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து அந்த மார்பகத்துக்கு கீழே வந்து உணர்ச்சியே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் உணர்ச்சி கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. அடுத்து முன்னாடி யூரின் வராம இருந்தது, இல்ல யூரின் வராது தெரியாம இருந்தது. இப்ப யூரின் வர்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பட் உங்களால அடக்க முடியல. ஆனா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் அந்த முதுகு தண்டுவடி வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயரை எப்படி வருதோ அந்த மாதிரி வருது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நரம்புகள்ங்கிறது ஒரேடியா ஒரு இது மாதிரி இருக்காது, அது ஒரு சின்ன இது மாதிரி ஒன்னோட ஒன்னும் ஒட்டி ஒட்டி இருக்கும். அது வந்து அது என்ன சொல்றது, கண்டக்ஷன். நம்ம இங்க இருக்கக்கூடிய உணர்வை மூளைக்கு எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது அது திருப்பி அந்த வழியா தான் வரும். இது கொஞ்சம் இடையில பிளாக் பண்ணப்பட்டிருந்தது. அது இப்ப நரம்புகள் உங்களுக்கு புதுப்பிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்ததுல இப்ப வந்து யூரின் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியல, பட் யூரின் போறதெல்லாம் தெரியுதுன்னா அடுத்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ நீங்க மனம் தளராதிங்க. உங்களோட பிசியோதெரப்பியோ எந்த ஆக்டிவிட்டியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் வெகு ஒரு 1.5 வருட காலம் இல்லை 2 வருட காலத்தில் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வெறும் 40 வயது தான் உங்களுக்கு ஆகுது. கண்டிப்பாக வந்து உங்கள் உடல் வந்து நன்றாக தெரி எல்லாரையும் போல நீங்கள் நார்மல் லைஃப் வாழ முடியும். ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சார், தொடர்ந்து பேசுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் இங்க வந்து சேலத்துல இருந்து கால் பண்றேன். ஆ சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? கிட்னி போயிருச்சு. அவங்க அப்பாவோட கிட்னி எடுத்து வச்சிட்டோம்.
நீங்க பேசுறது கிளியரா இல்ல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க, நெட்வொர்க் இருக்கிற இடமா பார்த்து பேசுங்க. ஆறு மாசம் கழிச்சு என்ன ஒரு விஷயம்னா, எதற்காக அவருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டது, பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது காரணங்களால பழுதுபட்டதா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த இதை திருப்பி ரீஅக்கர் ஆகாம பாத்துக்கோங்க. வேற அவரோட நார்மல் யூரின் போற வழியில முன்னாடி வந்து அவருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்து அதனாலதான் சிறுநீரகம் பழுதுபட்டதுன்னு சொல்றீங்களா? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் அவருக்கு வந்தது? அவருக்கு ஸ்மோக்கிங்கோ இல்ல வேற ஏதாவது பழக்கங்கள் இருந்ததா? வெளிப்பாடுதான் சிறுநீரகம் செயல் இழந்துகிட்டு வருதுங்கிறது வெளிப்பாடுதானே தவிர யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இப்பயும் வந்து கெத்திடர் போட்டுதான் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரா? அதாவது என்னன்னா, இப்ப ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப வெளியில இருந்து இப்போ நம்மளோட செல்கள் கிடையாது, வெளியில இருந்து ஒரு உடம்புல இருந்து எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த செல் நம்மளோட இதோட மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூனிட்டி அந்த மாதிரி இம்யூன் செல்ஸ்கள் போய் ஆக்டிவ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொடுப்பாங்க நம்ம உடம்போட செட் ஆகிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை இருக்கும். இப்போ இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ்லாம் அவர் இருந்துட்டு இருக்காரா? இல்லை மேடம். மருந்துகள் எதுவும் கொடுக்கறது இல்லையா? ஸோ ரீனல் ஃபெயிலியர் ஆகும்பொழுது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதுதான் காரணமே தவிர கிட்னிக்கு ஏன் ரத்த ஓட்டம் சீரா இல்லையா அப்படிங்கிறத என்னன்னு பார்த்து அதனால எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சப்போஸ் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா திருப்பி அதை நம்ம சீராக வச்சுக்கலன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட், பிபி அதிகமாக இருக்க பேஷண்ட்னா அதை சரியாக நம்ம வச்சுக்கலன்னா திருப்பியும் ரீனல் வந்து ஃபெயிலியர் ஆக தான் இருக்கணும். ஸோ என்ன காரணத்தால் ஆச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு நம்ம உடம்புக்கு அது செட் ஆகிற வரைக்கும் இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்கள பார்த்துக்கணும். டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி எதையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ யூஸ்வலாக உடல் சேர்க்கை அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மைல்டாக ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது நார்மலாக எதிர்க்கக்கூடிய தன்மை அவர் உடம்புக்கு இருக்காது. ஏன்னா அவர் இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸில் வந்து இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து இது பண்ணிட்டாரா இல்லை அவங்களுக்கு அது செட் ஆகி எல்லாம் நார்மலாக இருக்குது அந்த ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாரா அப்படிங்கிறத பாருங்கள். திரும்பி திரும்பி இப்பயும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்குரிய காரணம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதற்கு பின்பு வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கலாமா? நன்றி. நன்றிம்மா. இன்னைக்கு எபிசோடில் எங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான தீர்வுகள்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேர்களை இன்னொரு டாக்டர் ஆன் கால் ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.